உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கு பேசுறதுக்கு. பொறுமையா நிதானமா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு. நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாரியப்பன் ஐயாவ காண்டாக்ட் பண்ணி பேசிருக்கேன். கல்யாணம் ஆயிட்டு லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை வந்ததுங்க எனக்கு. சரி. அதனால ஏதாவது அந்த மனசு வந்து நம்மளுக்கு அமைதியா ஆகணும்னா என்ன பண்றதுன்னு அப்பதான் கொஞ்சமா தேட ஆரம்பிச்சுங்க. எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி கிளாஸ்ல அந்த ஆன்மீக கிளாஸ் எல்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பத்தி எதுவுமே தெரியாது, ஐடியாவே கிடையாதுங்க. ஆன்மீகம் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. சாமி கும்பிடும் அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. இந்த விளையாட்டாவே அப்படியே இருந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கஷ்டம் வரும்போது ஏதாவது நமக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு ஒரு கிளாஸா யார் சொல்றாங்களோ, என்ன கிளாஸ் கிடைக்குதோ அங்க போனா ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா, ஏதாச்சும் கிடைக்குமா, மன அமைதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இல்ல ரெண்டு கிளாஸ் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் போயிருக்கேன். 20னா எல்லா எந்தெந்த ஊர்ல, கோயம்புத்தூர், சென்னை கூட வந்திருக்க, விபாசனா அந்த விபாசனா சென்டர் இருக்கு அங்க ரெண்டு முறை வந்திருக்கேன். 12 நாள் அந்த மௌன கிளாஸ் ரெண்டு முறை அட்டன் பண்ணிருக்கேன். அது மாதிரி அவரு பகவத் ஐயா, அவரு ஒரு 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். அவர் சென்னையில சிவயோகி அவருக்காரு, அவரு கூட ஒரு 3-4 முறை சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேரு வந்து சந்திச்சு கிளாஸ் போவேன். எங்க வீட்டுக்காரர் என்ன திட்டுவாங்க, ஒரு இடமா நீ நிக்க மாட்டியா, எங்க பார்த்தாலும் இங்க போனோம் அங்க போனோம்னு சொல்றிய, என்ன செய்யற நீ, உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா இது என்ன ஏதோ தள்ளிட்டு போகுது, என்னால சைலண்டா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்லுவேன். ஐயா இப்படி போயிட்டேதான் இருந்தேன்னு தவிர போவேன், அந்த இடம் போகும்போது ஏதோ ஒரு மனமகிழ்ச்சியாப்பா இதுல ஏதோ ஒண்ணு கிடைச்சிடும் நமக்குன்னு வீட்டுக்கு வருவேன். அவங்க சொன்னதெல்லாம் பாப்பேன், மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். ஒண்ணுமே இருக்காது அது. ஆனா பணம் கட்டிதான் போயிருக்கேன் நிறைய கிளாஸ். இப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா லாஸ்டா போன கிளாஸ் 10% கட்டினா, அவ வரும்போது அப்பா இது ஏதோ ஒன்று கிடைச்சிடும் போல இருக்கு, நமக்கு பணம் எல்லாம் கட்டிட்டு இருக்கோமே நிறைய அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல வந்தவொடனே ஒரு திருப்பி 2 நாள்லயே அப்படியே பய மாதிரியே தான் ஏதோ ஒண்ணு வந்தது. அப்ப எங்க வீட்டுக்கிட்ட நான் சொல்றது கூட பயந்தேன் ஐயா, ஏன்னா பணம் எல்லாம் கட்டி நீ திருப்பி இந்த வேலை பண்றேன்னு அப்படியே எனக்குள்ளவே அப்படியே அமைதியாட்டேன், எதுவுமே சொல்றது இல்லைங்க நான். சரி நீ ஏன்னா பணம் எல்லாம் கட்டி என்னென்ன போன ஏதாவது உங்களுக்கு இது பண்ணிருக்கா கேட்டாங்க. நான் சொன்ன சும்மா கட்டியுமே, சரி எனக்கு ஏதோ கிடைச்சிச்சு, ஏன்னா அவங்க திட்டுவாங்கன்றதுக்காக நான் தேடினது என்னவோ எனக்கு கிடைச்சது, நான் இனிமேல் சைலண்டா இருப்பேன் அப்படின்னு சும்மா போய் சொல்லி விட்டுட்டாங்க. இதே மாதிரிதான் ஐயா தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருங்க, கரெக்டா ஞாபகம் இருக்குங்க எனக்கு. அப்ப வந்து 25 வயசு ஃபர்ஸ்ட் நான் நித்யானந்தர் அந்த கிளாஸ் தான் போனேன், முதல் கிளாஸ் அதுதான், அந்த ஆன்மீகம் பத்தி போனதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான். அவருக்காக அந்த மைசூர் பிடதி எல்லாம் போயிட்டு தங்கியிருக்கேங்க, 1 வாரம் 2 வாரம் கூட தங்கிட்டு வந்திருக்கேன். அதான் சொல்றீங்களே ஒண்ணு கூட விடல, எல்லாமே போயிட்டு இருக்கேன் நான் போயிட்டு இருக்கேன். அப்புறமா 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்பீச் நெட்ல, அப்பதான் நெட் போன்ல கனெக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது உங்க ஸ்பீச் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பார்த்தேன்,
ஏதோ ஒரு ஒரு சைலண்ட், ஏதோ ஒரு சைலண்ட் கிடைச்சதுங்க மனசுக்கு. அதுக்கப்புறம் நான் அதை பெருசாலாம் பாக்கலீங்க. திருப்பி திருப்பி நான் போய் வந்த கிளாஸ்ங்க அவங்க அவங்க சார் இருந்ததே நான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா திருப்பி நான் பாத்துட்டு இருந்த தவிர மைண்ட்ல ஏதோ ஒரு ஓரம் வந்து உங்களுடைய அந்த அந்த பேச்சு மட்டும் என்ன ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருந்ததுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாமே உங்களதுல வந்து என் மனம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, சத்தியமான ஒரு விஷயம் இதுதான், வேற எதுவுமே இல்ல, தூக்கி போடு எல்லாத்தையும். அந்த மனம்தான் ஏன் சொல்லிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமே விட்டுட்டுங்க, எல்லாத்தையும் அப்படியே அடியோட தூக்கி போட்டு கிட்டத்தட்ட புக்ஸ் எல்லாம் கூட இந்த ஆன்மீக புக்ஸ் ஒரு 500-550 புத்தகம் போற இடம்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். அதையெல்லாம் என்ன பண்ண, முதல்ல தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் லைப்ரரியில போயிட்டு பிரசன்ட் பண்ணிட்டு வந்துட்டுங்க. வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் உங்க ஸ்பீச்ச வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன் ஐயா நானு. அப்போ எனக்கு ஐயா பேசலாங்களா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஐயா, டெய்லி கேட்டுட்டே இருப்பேன், அதே வேலைதான் எனக்கு. ஆனா உங்க ஸ்பீச் வந்து ஒன்னே ஒண்ணு எனக்கு புதுசா நெட்ல காமிக்கும் ஐயா, நான் உங்க இது எனக்கு அப்படியே மனசு வந்து ஒரு மாதிரி தாமரப்பு மாதிரி மலரும் எனக்கு. அப்ப நானே எனக்குள்ள கேட்பேன், டெய்லி தானே கேக்குற, புதுசா வந்த பிறகு எதுக்கு உனக்கு அது மாதிரி ஒரு மலர்ச்சி ஆகுது, எனக்குள்ளே நான் கேட்டுக்குவேன். ஆனா என்ன தெரியுங்க ஐயா, உங்களுடைய ஸ்பீச் உங்களுடைய அந்த இது எல்லாம் வந்துட்ட பிறகு எனக்குள்ள குதூகலம் ஆயிடும், வேலை எல்லாம் முடிச்சிட்டப்பா எப்படா வந்து கேட்போம் இந்த ஸ்பீச்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் ஆயிடுங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஹெட்போன் போட்டுட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருவோம் ஐயா, அப்படியே கேட்டுட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட இது வந்து 2 வருஷமா இதேதான் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துல நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், ஐயா அவ்வளோ சொல்றாரு, அவ்வளோ அப்படியே கொட்டி கொட்டி கொடுத்துறாரு, எனக்கு நான் மரம் வந்து உனக்கு புரியலையா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்குவேன் ஐயா. ஆனா கொஞ்ச நாள் எனக்கு எதுவுமே புரிய, ஆனா பேசுறது மட்டும் கேட்டுக்குவேன், புரியற மாதிரி இருக்கும், நல்லா புரியும், செம்மையா புரிஞ்சிச்சு, நம்ம கரெக்டா பண்ணலாம்லாம் நினைப்பேன், ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இந்த ஆனா ஒண்ணு ஐயா, நீங்க சொன்னதுல 2 மட்டும் நான் உறுதியா புரிஞ்சிட்டேன். ஒண்ணு காலையில எழுந்த உடனே உட்காருங்க, திருப்பியா நைட்டு படுக்கும் போது உட்காருங்கன்னு சொல்லுவீங்க, அதை மட்டும் கரெக்டா பண்ண ஐயா. இப்போ இந்த ஒரு ஒரு 6 மாசமா அதை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சத்தங்க கேட்டுட்டே இருப்பேன், எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன், கேட்டுட்டே தூங்கிட்டு கூட இருக்கேன். இப்பதான் காலையில அவர் மாதிரி பண்ணி சொல்லிட்டு கூட சொன்னா, ஒரு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் ஹெட்போன் போட்டுட்டு தூங்கிட்டே இருக்க, ஸ்பீச் பாட்டு ஓடிட்டே இருக்கு, எடுத்து வச்சுட்டு தூங்க மாட்டியா அப்படின்னு என கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், தூங்குனா கூட என் மைண்ட் கேட்டுட்டு தான் இருக்கும், நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு அவர்கிட்ட சண்டை கூட போட்டேன். என் பையன் எல்லாம் என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதுலயே உக்காந்துருக்கீங்க, ஒண்ணு கண்ணு மூடினு உக்காந்துருக்கீங்க எழுந்து பார்த்தா, இல்லனா இந்த மாதிரியே ஸ்பீச் தான் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு எதுவும் தேவை இல்ல, நீங்க போங்கப்பா, அவங்கவுங்க உங்க வேலையை பாருங்கப்பா, என் கஷ்டம் எனக்கு ஏதோ ஒண்ணு புஷ் பண்ணிட்டே இருக்கு, என்னால அது இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயா. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு காலையில எப்பவும் உட்கார்ற மாதிரி ஒரு 6 மணி இருக்கா ஐயா, மற்றும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சைலண்டா அப்படியே உட்காந்தேன். எப்பவும் வந்து உட்காந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாமே தோணும், அதுக்கப்புறமா வந்து ஒண்ணுமே தெரியல ஐயா, அப்படியே எல்லாமே அப்படியே இருட்டாயிடுச்சு, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, எண்ணங்க எதுவுமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கும் போல, அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன எழுப்புனாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இத்தனை வருஷத்துல நான் சொன்ன அந்த 25வது வயசுல ஆரம்பிச்சது வந்து இன்னைக்குதான் ஐயா எனக்கு ஏதோ ஒரு முழுமையாயிடுச்சு. நான் ஆனா அது கூட எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, ஆனா உங்ககிட்ட நான் நிறைய நடுவுல பேசணும்னு நினைப்பேன், தவிர பயமா இருக்கும் எனக்கு, ஐயோ நம்ம என்ன பேசுவோம், என்ன கேள்வி கேட்போம், அவர்கிட்ட டெய்லி தான் நமக்கு அந்த ஸ்பீச்ல குட்டி குட்டி சொல்றாரு, இப்போ புதுசா அதுல எல்லாம் இல்லாது, அது இல்லாம என்னுடைய சந்தேகங்கள்லாம் மத்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா, அதுலயே இருக்கும் என்னுடைய குவஸ்டின், நான் கேட்க வர்ற குவஸ்டின்லாம் அவங்களே கேட்டுட்டு இருப்பாங்க. சோ அதனால வந்து நான் பயமா இருக்கும் ஐயா உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆனா மாரியப்பன் சார்கிட்ட மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன், இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டேன், நீங்க வாங்கம்மா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. தற்காலிகமா எனக்கு அன்னைக்கு ஒரு வேலை வந்துருச்சுங்க, வர முடியல. இதுதான் என்னது, ஆனா மனசு வந்து இப்படிதான் கஷ்டம், ஏதோ ஒரு ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு ஐயா, எனக்கு அதை சொல்ல தெரியல சரியா, ரொம்ப புழுக்கமா இருக்கும். அதனாலதான் சொல்றீங்களே, இப்ப எனக்கு இன்னைக்கு 44 வயசு ஆகுது, 25 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் இதேதான் ஐயா, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் இருக்காது.
வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஆனா இப்ப சமீபமா ஐயா எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா ஏதோ ஒரு உருவம் வேலை செய்யற மாதிரியே நான் வீடியோ மாதிரி பாத்துட்டு இருந்தேன். என் பேர் மீனாட்சி அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப மறந்து போச்சு. ஏதோ ஒரு 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 புதுசான ஒரு ட்ராக் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுதுங்க. கெட்டிமா புடிச்சுக்கிட்டேன் ஐயா உங்களோட எது நானு செத்தா கூட பரவாயில்ல இப்ப ரோட மட்டும் விடக்கூடாது எனக்கு வெறி வந்து ஐயா ஒரு கட்டத்துல வெறி வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ண டெய்லி புரியுதோ பூச்சியோ உட்காரு இந்த இந்த பசங்களை படிக்க வைப்போம் இல்லையா ஒரு கட்டத்துல நம்ம அடிச்சு கூட சொல்லி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி என் மனதை நான் கட்டு உட்காரு உட்காரு முதல்ல கேளு இத சத்தங்க கேளு தியானம் பண்ணு அந்த பண்ணும் போது மட்டும் எனக்கு ஐயோ என் மனசு சொல்லும் உட்காரு ரஷ்டியா என்ன என்னால இப்ப ஐம்புலங்களை அடுக்கி நான் உட்கார்ந்து என்ன பண்றியோ என்ன அப்படின்லாம் எனக்கு நான் மனசுக்கு பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரியாது உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்படிதான் என் நிறைய நடந்தது நான் நிறைய சொன்னேன்னா அப்புறம் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆயிடும் சோ இதான் என் நடந்தது ஆனா ரொம்ப மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்ட ஐயா நீங்க பேசும் போதெல்லாம் எனக்கு அழுகையா வரும் இப்படி பேசுறீங்களா ஐயா எனக்கு புரிய மாட்டேங்குது ஐயா நீங்க சொல்றது புரியுது ஆனா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூன்றது மட்டும் என்னால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா ரொம்ப அழுவும் ஐயா அதுவும் நீங்க பேசுறது இருக்கு பாருங்க சலிப்பு இல்லாம எவ்வளோ புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்றத நீங்க அப்படி ஒரு என்ன எங்க கால விழுந்து கேக்குற மாதிரி இருக்கும் நேற்று நீங்க பேசும்போது ஒவ்வொரு யாரப்பா அது கேளுங்கப்பா நீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்களை பார்த்தாவே எனக்கு கண்ணுல தண்ணியா வரும் ஐயா எத்தனையோ ஸ்பீச்ல அழுது முடிச்சுட்டு எழுந்துக்கோ தண்ணி ஆனா நான் அழறனே தெரியாதுங்க ஐயா தண்ணி அது பாத்துட்டு வந்துட்டே இருக்கும் கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கும் திடீர்னு அதான் விருந்தாளி வந்துட்டா கூட என்ன அழுதுருக்க அப்படின்னு ஆகும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் இதான் என் வந்தது ஆனா விடல ஐயா உங்களை புடிச்சிட்டான் ஐயா நீங்க ஸ்பீச்சையும் நீங்க சொன்ன அந்த ஒரு மந்திரம் அது வந்து காலையில நைட் உட்காந்து தூங்கி ஏன்னா அந்த தூக்க கலக்கம் கலையாம பாத்துக்கோங்க ஆனா விழிப்புணர்வோட இருங்கன்னு சொன்னது மட்டும் என் மனசு ரொம்ப பிடிச்சிருச்சு ஐயா இது ரெண்டு ஆமா ஐயா இது ரெண்டு மட்டும்தான் நான் செஞ்சது ஆனா சிந்தனை ஃபுல்லா 24 hours இதேதான் ஆயிருக்கும் இது ரெண்டு உறுதியா பண்ண சத்தியம் ஐயா டெய்லி பண்ணுவோம் அற்புதம் அதே ஒரு மாசமா ஐயா எந்த எண்ணம் வந்தாலும் உங்களுடைய அந்த உருவம் வந்துடும் ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எண்ணம் வருதுனாவே டக்குனு அந்த உங்க இது வந்த மாதிரி சாமி வந்த மாதிரியே இருக்கும் கடவுள் வந்துட்டாரு ஒரு செகண்ட் அப்படி இந்த ஒரு மாசமா இன்னும் பயங்கர எப்படி இந்த ஒரு 10 months குழந்தை 10வது மாசம் எப்படி இருக்கும் ஐயா அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு இப்பதான் தெரிஞ்சு எனக்கு இந்த இந்த 1 month அவ்வளவு புழுக்கம் அவ்வளவு ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்ற மாதிரி என்னால ஒரு கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அந்த அளவுக்கு இருந்தது பட் இன்னைக்கு காலையில ஆனா ஐயா ஒரு ஒரு தமாஷ் என்னன்னா ஒரு இந்த லீடு குடுத்தீங்கல்ல ஐயா 1, 2, 3 குடுத்து இப்ப 33 ஏதோ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேப்பேன் எல்லாமே கேப்பேன் பர்டிகுலரா இந்த இப்ப நீங்க சமீபமா கொடுத்தத வந்து ரொம்ப உன்னிப்பா வெடிய வெடிய கேட்டேன் ஐயா கேட்டுட்டே இருந்து கடைசியில வந்து இன்னைக்கு காலையில உட்காந்த உடனே மாத்தம் அப்படியே ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு ஐயா அற்புதம் ஒன் அவர் எங்க வீட்டுல எழுப்பின பிறகுதான் எனக்கு தெரியும் ஆனா ஏதோ ஒரு உணர்வு இருந்தது பட் அவர் எழுப்பியும் 6 மணிக்கு உட்காந்து இவ்வளவு நேரம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியும் என்னமோ ஒன்னு ஆயிடுச்சு ஆனா அப்பவே குடுகுடுன்னு ஒடியாந்து உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லணும்னா உங்க நம்பர் இல்ல அப்புறம் வந்து இந்த மாரியப்பன் சார் கிட்ட ஒரு 10-11 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஐயான்னு எல்லாம் சொன்னேன் நான் ஐயா கிட்ட பேசணும் அவருக்கு சொல்லணும் அவரு அவரு படுற ஒரு என்ன சொல்றது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இது தெரியணும்னு அவர் படுற ஒரு பாடுக்கு என்னுடைய நான் ஒரு சிறு துளி இந்த துளியோடைய இந்த ஆத்மாவுடைய ஒரு சந்தோஷம் அவருக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்ற சந்தோஷம்னு கூட சொல்ல நான் டைட்டில் போட விரும்பல ஐயா அதுக்கு ஒரு 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 அமைதியா ஆயிடுச்சு நீங்க வந்து தமிழ் பேசுற உலகத்துல எல்லாம் நல்லா என்ன சொல்றது உங்களை பார்த்து இப்ப நீங்க பேசினது அவ்வளவுத்தையும் பார்த்து அவங்க எல்லாரையும் நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பிரதிநிதி மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்மணி 25 வயசுலேருந்து இனம் புரியாத ஏதோ ஒரு தேடல் என்ன நம்மளுக்கு வந்து கோடி கோடி வருஷமா நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோமா நம்ம மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம் வடிவங்கள் வேற
இப்போ வந்து ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ண மொபைல் ஃபோன் கெட்டு போச்சுன்னா மொபைல் ஃபோனை தூக்கி போடுறோம், சிம் கார்டு நம்பரை அதையே வச்சுக்க பார்க்குறோம். ஏன்னா அது வழியாக தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம உறவு கொண்டோம், அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாம் இது பண்ணிட்டோம், எல்லாமே ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டையும் அப்படியே எடுத்து போட்டோம், அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸ் அது இது ஏதோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து இது ரெண்டும் வந்து சாரமாக தொடர்ந்து தொடர்ந்து வேற வேற உடம்புகளில் வருது. இப்போ இந்த க்ஷணத்தில் கூட வந்து இந்த உடம்பு வந்து ஒரு மொபைலினுடைய கேஸ் மாதிரி தான், அவ்வளோதான். அது வந்து அது வந்து மீனாட்சி கிடையாது. அதனாலதான் எடுத்த எடுப்புலயே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அப்படியே வந்து இந்த தூக்கத்துல நிஷ்களங்கமா நிர்மலமா பரம்பொருளாகவே இருந்த ஒரு பொருள், அது வந்து இப்ப வந்து நானா இறங்க போகுது, அங்க இறங்கும் போது அது ஃபுல்லா இறங்க விடாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் காத்தால ஒரு மணி நேரம் உட்கார சொல்றேன். அது 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 வந்ததுன்னா தான் உலகமே வருது அதோட, அது வெறும் வரல. அது அது எத்தனை நாள் வரைக்கும் மீனாட்சி இந்த உடம்புல, இப்ப 44 வயசு வரைக்கும் மீனாட்சி, வேற அம்மா கர்ப்பத்துக்கு முன்னாடியே எங்கெங்கயும் ஒரு மாட்டுக்கு அது பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தது நானு, புரியுதுங்களா? எந்த இப்போ இப்ப இந்த வைரஸே அப்படிதான் சொல்றாங்க, யாரு கிடைப்பாங்களா, மனுஷன் கிடைப்பானான்னு டபுக்குன்னு உள்ள பூந்துருது இல்ல. அதை விட கொடுமையான மோசமான கிரிமினல் வந்து நம்ம நானு. இந்த நானை வந்து அலங்காரம் பண்ணி 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 அதுக்கு என்னமோ ஆன்மீகம் சொல்லி கொடுத்தவங்க தான் இப்ப கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அலங்காரம் பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லை. அது என்ன சொல்லுவாங்க, தொடப்பக்கிட்ட தூக்கி வாசல்ல வைக்கணும். அது இருந்ததுன்னா இங்க இங்க அது இருந்ததுன்னா அது வச்சுட்டு இருக்கிற மனத்துக்கு சாந்தியே கிடையாது. ஏன்னா மனம்னு ஒரு பொருளே இல்லம்மா. இவரும் இல்ல, இவரோட கூட்டாளியான புத்தி மனம் இவங்களும் இவங்களுடைய ஞாபக பதிவுகள் அனுபவ பதிவுகள், இன்னும் அந்த ஆசை இருக்கு இந்த ஆசை இருக்கு, அப்படி சாப்பிடணும் அப்படி மத்தவங்க கிட்ட நம்மள காமிச்சுக்கணும், நம்ம குடும்பம் நம்ம கௌரவம் அப்படின்னு அந்தஸ்து என்னென்னமோ வகைரா 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 எல்லாமுமே வந்து பழைய பதிவுகள். இதையும் இங்க சொல்லுவார் இல்லம்மா. அதனால வந்து இது வந்து நம்ம நம்ம 11 வயசுக்கு இது பார்த்த உடனேயே ஓயாம பார்த்து 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 ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் சக மனிதர்களை பார்த்து பிரமிச்சு போய் என்னடா இது இப்படி மிஷின் மாதிரி இருக்காங்க, இப்படி மிஷின் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கூட்டங்களையும் அதையும் பார்த்துட்டு உடம்பு உடம்பா சுத்துறாங்களே தவிர உள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி அடிச்சு தெருத்துக்கிட்டே இருக்காங்களே எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் அப்படின்ட்டு விரும்பினதனுடைய ஒரு இதுதான் வந்து நான் இப்ப எடுக்கிற சசங்கங்கள். அதாவது ஈஸியான ஒரு விஷயத்த அப்படியே கோட்டை விட்டுட்டு என்ன சொல்லணும், ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்குப்பா. நீ ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம், உடம்ப தூக்கிக்கிட்டு எங்கேயுமே அலைய வேணாம். நீ ஆக்சுவல உடம்பாவே நீ நினைக்காத அளவுக்கு உடம்பையே மனம் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. மீனாட்சின்னு சொல்றது மனம் தான், அவரு உங்களை உங்க உடம்பா உங்களை ஆக்கிட்டு ஓடி போடுறாரு ராத்திரி, புரியுதுங்களா? அல்லல் பட வைக்கிறது, திருப்பி அதுக்குள்ள விட தேடுறோம் நம்ம, புரியுதுங்களா? எழுந்து திருப்பி அடுத்த நாள் அதுக்குள்ள ஆன்மீக வர தேடுறோம், அதுக்குள்ள கடவுளை தேடுறோம், மனத்துக்குள்ள கடவுளை தேடுறதும், உலகத்துல காடு மலைகள்ல கடவுளை தேடுறதும், திருத்தலங்கள்ல தீர்த்த தலங்கள்ல கடவுளை தேடுறதும் எல்லாம் போய் கூத்து. ஏன்னா அது எல்லாமுமே நம்மளுடைய மனம், நம்மளுடைய மனமும் நம்ம என்னெல்லாமா எண்ணங்களால உணர்ச்சிகளால விவகரிச்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாம் ஒரே குரூப். இதுல எங்க கிடைக்கும், இங்கேயே இல்லையே. இவங்க வந்து போற கும்பலாச்சே, விருந்தாளிங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய என்னுடைய சொத்து எங்க போச்சு, என்னுடைய பேர் எங்க போச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்பீங்களா? அவங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் கேட்டீங்கனாலே குழம்பு போயிடுவாங்கல்ல. அதனாலதான் ஒரு எண்ணத்துக்கு வந்து அடுத்து வர எண்ணத்தை பத்தியே ஒண்ணுமே தெரியாது, உங்ககிட்ட தான் நடக்குது, புரியுதா? ஒரு ஆமா ஒரு உணர்ச்சி காத்தால இருந்த உணர்ச்சிக்கு இப்ப மத்தியானம் இருக்கிற உணர்ச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, புரியுதா? இவங்கெல்லாம் தனி விலாசம் இல்லாத அப்படியே பதிவுகளா. அது அப்பேற்பட்ட பொருள், எது கர்ப்ப கிரகத்துல இருக்கிறவர் வந்து அவர் உச்சவர் மாதிரி என்னைக்கும் வெளில வந்து வீதி உலா வந்தது இல்லை, புரியுதா? அவர் எப்பவுமே சாஸ்வதமா இருக்கிறதுனாலதான் உற்சவர்கள் இங்க ஃப்ரீயா சுத்திட்டு வர முடியுது. அந்த மாதிரி ஒரு ஆன்ம பொருள் கர்ப்ப கிரகத்துல இருக்க மூலவரில் இருக்க மாதிரி நம்ம கிட்ட ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அத கோட்டை விட்டுட்டாங்க. அப்புறம் இருக்கின்ற இப்ப இருக்கிற தற்சமய ஒவ்வொரு எண்ணமும் பதிவுலேருந்து வருதே தவிர அதுக்கா ஒரு சுயமா ஒரு உயிரும் கிடையாது, அறிவும் கிடையாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுவே பொய் பேய் மாதிரி ஒரு பேயாட்டம் ஆடுது. அந்த பேய் என்ன பண்ணுது, உடம்ப தூக்கிக்கிட்டு ஆடுது.
நம்மளுக்கு இந்த பிறவி தான் வாய்ப்பு, புரியுதுங்களா? அதனால அந்த வாய்ப்பு, அந்த வாய்ப்புல என்ன பண்ண சொல்றேன் நான், இதுல ஆக்சுவலா பண்றதுக்கே ஒண்ணுமே இல்ல. பண்ணாதவர்களா இருக்கிறதுக்கு நான் ட்ரெயின் பண்றேன். எதையுமே சிந்திக்காதவர்கள், யாராகவோ மேம்படுத்தி கொள்ளாதவர்கள், யாராகவோ உணர்ச்சி வசப்படாதவர்கள், காலத்துல என்னவாகவோ மாறாதவர்கள் அப்படின்னு அதெல்லாம் இல்லவே இல்லைப்பா. காலமும் இல்லை, நீ எப்படியும் மாறுறது இல்ல. உடம்புக்கு தான் வயோதிகம் வரும். பிறப்பு இறப்பு, பிறப்பு வயோதிகம் இறப்பு, பிறப்பு வயோதிகம் பிறப்பு, நோயுறுதல் வயோதிகம் இறப்பு. இது வந்து மாடுகளுக்கும் நடக்குது, பிராணிகளுக்கும் நடக்குது. இது ஒரு இயற்கையினுடைய நியதி. பட் ஆக்சுவலா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம பிறந்தவனுக்கு லட்சணமான ஒரு எண்ண ஓட்டம் இல்லை, உணர்ச்சி ஓட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. பரம்பொருளாவே இருக்கும். சோ பிறப்பு இறப்ப கடந்தே இருக்கும். இது எங்கேயோ வெளியில வச்சுட்டாங்க, புரியுதுங்களா? எல்லாருடைய சொற்பொழிவுகள்ல வச்சுட்டாங்க, சுட்டி காமிக்க மாட்டேன்றாங்க, ஆன்மீகத்தை முடிக்க மாட்டேன்றாங்க, இன்னும் குழப்பத்தை விருத்தி பண்றாங்க, நானை பெருக்கிறாங்க, அகந்தைய தடிமனாக்குறாங்க. சோ இதெல்லாம் தான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், சகஜமா அப்படியே நம்ம தூக்கத்துல நீ இருந்தியா அப்படின்ற ஒரு பார்வையை நிதர்சனமா வச்சுக்கணும். சோ காத்தால எழுந்து மொத்த பூமியில இருக்கிற கேக்குறவங்களுக்கு எல்லாம் சர்வசாதாரணமா இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மணி நேரம் எழுந்தவுடனே அப்படியே ஒரு பாத்ரூம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது வேணா போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து தலையை மத்தனை சாய்க்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒரு மயக்கம் மாதிரி வந்தவங்களேனா மனம் வந்து பார்க்க கூடாது. ஒன்னு ஒன்னு யோசனை பண்ணு, இல்லாட்டி ஞாபகங்கள்ல அப்படி அசை போட்டுக்கிட்டு, இல்லாட்டி வந்து உடம்பா சாச்சி தூங்க வச்சிடும். அப்படி தூங்கிங்கன்னா கூட பரவாயில்ல, தூங்கி எழுந்தோட திருப்பி பண்ணுங்க. அதுவும் இப்ப இந்த சமயம் வந்து எல்லாருக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, புரியுதுங்களா? நம்மள வீடு அடங்க வச்சிருக்காங்க. இல்ல இப்ப எங்க வீட்டுல இப்போ இந்த லீவ் விட்டுட்டு பிறகு பையன் வீட்டுக்கார எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த சினிமா இங்கிலீஷ் படம் இது அது எல்லாம் சினிமா பாத்துட்டு இருப்பாங்க. என்ன கூப்பிடுவாங்க, நாங்க இங்க இருக்கிறோம், நீ அங்க போய் தனியா உக என்ன பண்ற, வா எழுந்து வா பாரு வந்துன்னு. ஐயோ இந்த கரமெல்லாம் தயவு செய்து என்கிட்ட வேணாம், என்ன விடுங்க. இப்போ இந்த ஒரு மாசம் கொஞ்சம் சில சண்டையே வந்தது ஐயா, நான் தனியா வந்துக்குவேன், வந்து உட்காந்து கண்ண முடியும். ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், இல்லன்னா ஸ்பீச் கேட்டு இருப்பேன், இதேதான் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க என்ன, நீ இப்போ நீ மண்டல் தான் ஆக போற கட்சியில, ஏதோ ஒண்ணு ஆக போற, இவரு எங்க வீட்டுக்காரு, ஏதோ ஒண்ணு. ஆனா எல்லாம் மத்த வேலையெல்லாம் கரெக்டா செய்வேன். அவரே சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, சமையல் நல்லா செய்யற, நல்லா பாடுற, நல்லா எல்லாமே பேசுற, ஆனா இத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல ஐயா, எப்ப பார்த்தாலும் போய் தனியா போய் உட்காந்துக்கிற, இத மட்டும் கேட்கணும்னா அப்படி போறியே அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்னன்னா சொல்லுங்க, ஏன்னா என்னுடைய வேதனை எனக்கு தெரியும், என்னுடைய வலி எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், இருந்தாலும் அத நான் அப்படியே எடுத்துக்கல ஐயா, எது யார் சொன்னாலும் எடுத்துக்கல, அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லவும் இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, புரியல அப்படின்னும் போது நம்மள தனியா தான் பாப்பாங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஆனா ஒரு சின்ன டவுட் ஐயா, கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷத்துல உங்க ஸ்பீச்சும் நான் டெய்லி கேட்டு இருக்கேன், 2 வருஷமா நீங்க சொல்ற அந்த கான்ஸ்டன்டான அந்த ஒரு கருத்துன்றது, ஒரு எந்த ஸ்பீச்லயும் அந்த மைய கருத்துன்றது ஒண்ணுதானே ஐயா. அது வந்து எனக்கு இவ்வளவு நாள் பார்த்து இவ்வளவு நாள் ஏன் ஐயா புரியல எனக்கு. அதாவது நீங்க புரிஞ்சிக்க விரும்பின உடம்பு பூர்வமாக இருந்த, மனமாக இருந்த, உணர்ச்சி மயமாக இருந்த அந்த நான் தான் புரிய விடாம பண்ணும். ஏன் அது புரிஞ்சுதுன்னா அதுவே இருக்க முடியாது. பேசிட்டே இருக்கும் போது இந்த பாயிண்ட் இது புரியுதா பாரு, இது புரியுதா பாரு, இந்த மாதிரி புரியுதா புரியுதா தெரியுதா தெரியுதான்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் ரொம்ப வலுவா. என்ன சொல்றேன், இந்த ஒரு வாரம் அதை விட்டுட்டா ஐயா, புரியுதா புரியுதா, இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிருக்க, என்ன அதெல்லாம் இருக்குல்ல உள்ள, முதல்ல எல்லாத்தையும் நிறுத்திட்டு போக்கு, மூணு போ, எதுவும் புரியலாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டா ஐயா இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல. பரிவோடையும் பாசத்தோடையும் கொஞ்சி அதுக்கு வேண்டியதா கையில வந்து சர்வ ஆகுதா இல்லையா? அத போலதான் ஆழ்ந்த உறக்கத்துல பரம்பொருள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அத போல நிலைதான் நம்ம இப்போ இருக்கிறதும், புரியுதுங்களா சொல்லுங்க. பரம்பொருள் பரம்பொருள் இப்ப உங்க ரூபத்துலதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கு.
எல்லாருக்கும் சொல்லிருந்தானே இருக்கீங்க, யாருக்கும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா ஐயா. எவ்வளவு கோடி கோடியான மக்கள் இருக்காங்க துன்பத்திலயும் மனதினுடைய சிக்கல்லையும் தவிச்சுட்டு இருக்காங்க ஐயா. கோடீஸ்வரன்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய எங்க தெருவுல சில கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க ஐயா, ஆனா அவங்க மனவேதனையில இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது, ஒண்ணும் நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப நீங்க தானே ஐயா எனக்கு முழு கடவுளாவே வந்து நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா ஐயா. உங்க உங்க பிக்கெல்லாம் எடுத்து என்னோட இதுல வச்சிருக்க ஐயா பெரிசா. இது வந்து இது வந்து தன்னை உணர்ந்தவராலதான் உணர்த்த முடியும். அது கடமை நம்மளுக்கு வந்து, அது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு. அதனால நான் 11 வயசுலேருந்தே ஆரம்பிச்சுட்டேன். அப்போதான் வந்து எப்படி மதிச்சிருப்பாங்க சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போதுலேருந்தே சொல்லுங்கள், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க இந்த பிரச்சனையை பற்றி. அந்த பிரச்சனைக்குள்ள ஆளும் இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். வீட்டிலையும் சொல்லுவேன், வெளியிலையும் சொல்லுவேன். எத்தனை வயசுக்கு, 12 வயசுக்கே சொல்லுவேன். உடம்புக்குள்ள இறந்தவர்னு ஒருத்தரும் கிடையாது, பிறந்தவர்னு ஒருத்தரும் கிடையாது, அதெல்லாம் சொல்லுவேன். அப்படியே பார்த்துட்டு என்னமோ வாழறான் போ அப்படின்ட்டுதான் போகும். புரியுதுங்களா? இங்க வந்து எந்த சாமர்த்தியமான புரிதலும் எதுவுமே வேண்டாம். கள்ளங்கபடமற்ற குழந்தை உள்ளம் தான் வந்து ஞான உள்ளம். ஞானம்ன்றது நம்ம கண்ணதாசன் பாட்டு ஒண்ணுல வரும், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். பொறுமா, கருணை பொங்கும் உள்ளம்தான். கருணையில அன்பு இருக்கு, பரிவு இருக்கு, தயவு இருக்கு, குழைவு இருக்கு, நெகிழ்ச்சி இருக்கு, மனிதநேயம் இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, இல்லாததே இல்லை. இதெல்லாம் சொரூபம் ஆழ்ந்து வரக்கும். நீங்க வந்து கடவுளை வந்து அந்த ஆழ்ந்த வரக்கத்துல உங்க உடல் இருக்கு, ஆனா அது வந்து புத்தியில வந்து தூய உணர்ச்சி மயமா இருக்கு. ஒன்னுத்தையும் அறிய முடியாம, புரிஞ்சுக்க முடியாம, தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அந்த மாதிரியான புத்தி தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் கருணை பொங்கும் உள்ளம், அதுவே கடவுள் வாழும் இல்லம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க இன்னைக்கு அனுபவிச்ச அனுபவம் வந்து ஆக்சுவலா கத்தால சொன்னீங்கல்ல, 1 மணி நேரம் ஆளே இல்லைன்னுட்டு, அது வந்து நீங்க இந்த 10 நாளாவோ 1 மாசமா இன்டென்ஸா பாத்துட்டு வரும்பொழுது அந்த 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 பாயிண்ட விட்டுட்டீங்க. நீங்க அறிஞ்சிக்க விரும்பும்பொழுது, புரிஞ்சுக்க விரும்பும் பொழுது இன்னும் நல்ல அடர்த்தியா அகந்தி ஆயிட்டீங்க. எப்பவுமே லூசா விடணும். அறிஞ்சிக்கிற மீனாட்சியே இல்லாதப்ப ஏன் அறிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் கொள்றீங்க? புரிஞ்சிக்கிற விஷயம் இல்ல. இப்ப வந்து குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து நான் ஏன் உங்க கல்யாண போட்டோல இல்லேன்னு கேக்குற கதை இது. புரியுதா? நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமே இல்லாமல், அனந்த கோடி மக்களும் இல்லாமல், எல்லாரும் பரம்பொருள் சுரூபமாவே இருக்காங்க. எல்லா வஸ்துக்களும் பரம்பொருள் சுரூபமா இருக்கு, உயிரினங்கள்லாம் பரம்பொருள் சுரூபமா இருக்கு. அப்படி வந்து காலத்தையும் தேசத்தையும் குறிப்பிட்ட காலம், இப்ப 2020 இந்த காலத்தையும் குறிப்பிட்ட தேசம், நீங்க ஆரணி, நான் இங்க சென்னையில இருக்கேன், இந்த மாதிரி தேசங்களையும் கடந்து, பிசிக்கல் தேசங்களெல்லாம் கடந்து, மனம் அது பதிச்சுட்டு இருக்கிற அந்த தேசங்களையும் கடந்து, எல்லாத்தையும் கடந்து ஏகமா ஒரே ஒரு பொருளுக்கு உண்மை வந்து ரொம்ப சிம்பிள்மா. அத உணர்த்ததுக்கு தாமா நம்மள கோவில்ல கர்ப்ப கிரகம்னு வச்சு, அது உற்பத்தி ஆற இடம் கர்ப்ப கிரகம். எது உற்பத்தி ஆற இடமும் கர்ப்ப கிரகம் தானே, கருவுல தானே உருவாகணும். நம்ம கிருபானந்த வாரியார் ஒரு பாட்டு பாடுவார், கருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மணியாய் சுடராய் அப்படின்னு நிறைய வரும், அருள்வாய் குகனேன்னு முடியும். அந்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் இருப்பு பொருளை பத்தி அப்படி வந்து பாடி முடிப்பார் ஒவ்வொரு சச்சங்கத்தையும். அந்த மாதிரி அந்த இருப்பு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கூட கிடையாது, அர்த்தங்கள் கூட கிடையாது, சப்புன்னு இருக்கும். அத வந்து நீங்க வந்து இப்போ நான் இதை ஒரு உபதேசமாவே சொல்லிடுறேன் உங்களுக்கு, இதை அப்படியே புடிச்சுக்கோங்க. எதையும் தேடாதீங்க, உள்ளையும் தேடாதீங்க, வெள்ளையும் தேடாதீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சமூகத்துக்குள்ள, இந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்னெல்லாம் கதாபாத்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் மத்தவங்கள் அவங்க பாக்குற கதாபாத்திரங்கள், அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அற்புதமா சமைச்சிடுறது, பரிவா கவனிச்சு, ஏன்னா உள்ள பரிவு தானே நாம், அன்பு தானே நாம், பாசம் தானே நாம். புரியுதா? சோ அப்படி நீங்க வந்து உள்ள அங்க கரைஞ்சு போயிடுங்க.
இங்க வெறும் உடலளவான மீனாட்சி வந்து அதுக்குண்டான கதாபாத்திரங்கள்ல கரெக்டா அது நடத்தும். உள்கடந்த பரம்பொருளே நம்முடைய அஞ்சு கோஷங்களாகவும் மறைப்புகளாகவும் இருந்தா கூட இருக்கட்டும், அது நடத்தும், அது பாத்துக்கும். புரியுதுங்களா? இங்க அங்கதான் சந்தேகம்லாம் வந்துருது, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருது. நயம் பிசினஸ் எவன் கவனிச்சுப்பான், நான் வாங்கின கடனை எவன கவனிச்சுப்பானுங்க? அட நீ கவனிச்சுக்க வேணும், நீ அங்க கரெக்டா இரு, இங்க கரெக்டா நடக்கும். உங்ககிட்ட டிரான்சாக்ட் பண்றவனும் மனுஷன் தானே, அவன் என்ன வீட்டு கிரகத்துல இருந்தா வந்தான் கரெக்டா? நீ இந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்தா அவன் இதுவாயிடுவான்ல, உனக்கு சலாமிட்டு எனக்கு சம்பளமே வேணான்னு வேலை பண்ணிட்டு போவான்ல. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது, அதனுடைய அற்புதங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கேரண்டி கேக்குது ஈகோ. புரியுதுங்களா? அகந்த நாங்க போறேன் எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேக்குது, வழக்கமா கேக்குற மாதிரி. அது இல்லாம இன்னொரு என்ன பண்ணுவேன், ஏன் நானு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, நான் போய் தியானம் பண்ண போறேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் தனியா உட்கார் தியானம், எங்க வீட்டுக்கார்ட்ட பர்சனல் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், போய் தியானம் பண்ண போறேன், மெடிடேஷன் பண்ண போறேன், என்ன யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா வருவான். ஐயா நம்ம தியானம் பண்றோம், என்னமோ பண்றோம் நம்ம, என்ன அது ஒரு பெருமை, அது ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்ப ஆனா இந்த ஒரு வாரமா இது சொல்றதுதான் நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்றோம். ஐயா தான் சொல்றாங்க, நீங்க போய் பெரிய தப்பே இத பண்ண போறன்ற ஒரு ஆர்டர் குடுத்துட்டீனாலே முடிஞ்சு போச்சு, நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இதுல சொல். நான் கிளாப் எல்லாம் பண்ணுவேன், ஒரு ஒரு ஸ்பீச்லயும் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் வந்து உட்காந்து நீங்க சொல்ற ஒரு ஸ்பீச் ரொம்ப ஒரு மாதிரி வரும் பாருங்க, அந்த நேரத்துல கிளாப் பண்ணி சூப்பர் ஐயா சூப்பர் ஐயா, நானே தனியா பேசிட்டு இருப்பேன், எல்லாம் எங்க ஃபேமிலி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க, பாத்துட்டு ஏ அம்மா என்னமா பண்றா போட அப்படின்னு வர அவங்க சிச்சு, என்னன்னா பண்ணுங்க நான் பான் கண்டுக்கல. இன்னைக்கு நடந்த ஒரு சத்தியம், உங்களுடைய அருளால உங்களுடைய ஆசையால இறைவன் நீங்க சத்தியம் 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 ஐயா, எனக்கு வேற எதுவும் பேச தெரியல ஐயா, எனக்கு அவ்வளவு பேசவும் வராது ஐயா. இன்னைக்கு நடந்தது வந்து ரொம்ப சகஜமாக்கிக்கோங்க, அப்புறம் அதுக்கு அது அதை பத்தி வந்து மனத்தை நினைக்க விடாதீங்க, கற்பனை பண்ண விடாதீங்க, ஏன்னா இறைவனுக்கு தெரியாதது இல்லை. புரியுதா? அதுதான் அவன் தான் வந்து உங்களுடைய இன்டென்சிட்டியை பார்த்துட்டு அவன் ஃபுல்லா உங்களை வந்து சூழ்ந்துட்டு போனான், திருப்பி ஏங்காதீங்க. புரியுதா? ஈசனோடாயினும் ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நிலைகள்லாம் கூட வந்து தனித்து மீனாட்சி அனுபவிக்கல, அதை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அது அது வந்து சுபவாசனை நல்லா ரைப் ஆறத பாக்குது, டபால்னு குழந்தைய வந்து தழுவிக்கிற மாதிரி காப்பாத்திட்டு போயிடுது. புரியுதா? அந்த மாதிரி அதுகிட்ட விட்டுட்டு நீங்க மாட்டுக்கு சகஜமா அடுத்த எண்ணுபவன் வந்தானா அவனை சத்தியமாக்காம ஆனா செயல்கள் பண்ணணும். புரியுதா? செயல்கள் எல்லாம் எண்ணுபவர்கள் இல்லாம பண்ணணும், உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இல்லாம பண்ணணும். உணர்ச்சி வந்ததுதான் உணர்ச்சிய அப்படியே அதுல கரைச்சிட்டு அந்த உணர்ச்சிக்கு பதில் கொடுக்கலாம் ட்ரை பண்ண கூடாது. புரியுதா? உலகத்தோட பதில் கொடுக்கறதோ உறவுகளோட பதில் கொடுக்கறது எல்லாத்துக்கும் அடங்கி போனுங்க, மொத்தத்துல பொறுமைக்கு எல்லை இல்ல, அடக்கத்துக்கு எல்லையே இல்ல. அனுபவிப்பவனே இல்லாத இல்லாமல் செய்த விஷயம் அது. இங்க வந்து வாழ்க்கையில முன்னிட்டு உடம்பால அனுபவிக்கிறது தான் பொய் அனுபவங்கள், இது உண்மையான அனுபவம். உண்மையான அனுபவிப்பவனற்ற பரம்பொருளுடைய ஒரு சந்நிதி வந்துட்டு காமிச்சிட்டு போகுது. எதையும் திட்டம் போட்டு சூக்குமமா ஆன்மீகத்துல மொத்தம் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது, அதுவே அதுக்கு எதிரி. புரியுதுங்களா? ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குறத மாதிரி கொடுமை வந்து ஆன்மீகத்துல இருக்கவே முடியாது. இறைவனை புடிச்சு போட்டு ஆசிரம பில்டிங் குள்ள வைக்க முடியுமா? அதை வேற உபதேசம் நீ சொல்லி கொடுக்க முடியுமா? கரெக்டா? உன்னோட உபதேசத்துக்குள்ள அவர் அடங்கிடுவாரா? நீ விழிப்பு நிலையில ஒண்ணுத்தையுமே உணராம பேசிக்கிட்டு இருக்க, எல்லா பேச்சையும் எரிக்கணும்ன்றதுதான் முதல் உபதேசமா இருக்கணும். பேசுபவனே இல்லைன்றது முதல் உபதேசமா இருக்கணும், எல்லாருடைய குருக்களுடையதும். கரெக்டா? அப்படி யாராவது பண்றாங்களா? எல்லாரும் தனியா இல்ல, அதை வியாபாரம் ஆக்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கு, ஒவ்வொரு நாள் அவங்க ஆசிரமத்துல வந்து கிளியரா ஆளுங்க வர்றது போறது எல்லாம் திட்டமிட்டு
ஒரு அகந்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அகந்தைக்கு ஆட்பட்டதா இறைத்தன்மை. சோ எல்லாம் பொய்யா நடக்குது. ஒரு 50,000 அளவுக்கு செலவுபட்டாயா இதுக்கு? ஓ சரி, கடைசியா அந்த 10,000க்கு எங்க வீட்டுக்காரிட்ட அப்படி சண்டை போட்டு கேட்டு வாங்கிட்டு போனோம். அந்த 10,000 குத்துதான் ஆகணும். அவங்க கடவுள் காட்டுறான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. கடவுள் கண்டிப்பான எல்லாமே கேரண்டி குடுத்திருக்காங்க. அதனால எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டு அந்த 10,000 வாங்கிட்டு ஐயா. பார்த்து பஸ்ல ரிட்டர்ன் வரும்போதே நான் மனசு சொல்லிச்சு, பொய் இது, நீ 10,000 கூத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ அப்படியே உன்னைய ஏமாத்தின் இருக்காத, சத்தியமான பொய், இதனால உனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு அப்பயே சொல்லிச்சு ஐயா. ஆனா என் வீட்டுக்காரர் சொன்னா திட்டுவாங்கன்னு, அவர் தான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தாரு, சொன்னா திட்டுவாங்கன்னு நான் சைலண்டா இருந்துட்டேன் ஐயா. அப்பவே தெரிஞ்சிச்சு ஐயா, அந்த கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து பஸ் ஏறி உக்காந்த உடனே, சென்னையில தான் ஐயா, பஸ் ஏறி உக்காந்த உடனே தெரிஞ்சு போச்சு தோட்டத்தில் மலர்ந்த ஒரு அற்புத மலரோ என்னமோ ஒரு தலைப்பு கொடுத்து. அவர் கிட்டத்தட்ட 70 வயசுக்காரரு. அவரெல்லாம் வந்து சாரத்தோட சாரமா உபதேசிச்சவங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தின்ற மகான், புரியுதுங்களா, மகான். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1896 என்னமோ பிறந்தாரு, 96 பிறந்து 91 வயசு வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 1984 or 1989 எப்போ மறைஞ்சார் அவர். அதுல 29 வருடம் வந்து அவர் வந்து புடம் போட்டார். அவர் தன்னைத்தானே நல்ல பையனா இருக்கும் பொழுதே அவரை வந்து இந்த பிரம்மஞான சபைன்னு தியோசபிக்கல் சொசைட்டி அவங்க வந்து உலக ஆச்சாரியரா, புரியுதா, உலக குருவா, லோக குருவா உருவாக்கினாங்க. உருவாக்குறதுன்னா எப்படியும் அவங்க பலவிதமான சித்து வித்தைகள் மூலமாக பெரிய பெரிய மகான்கள் கூட எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட எல்லாம் அப்படியே அந்த குட்டி பையனை அழிச்சிட்டு போவாங்க. லெட் பேட்டர் அப்படின்றவரு, மேடம் அன்னிபெசன்ட், மேடம் லெவட்ஸ்கி, ஆல்காட், அப்படி இப்படின்னு பெரிய பெரிய இவங்க தான் ஜாம்பவான்கள். அவரை அழிச்சிட்டு போயிட்டு அவரை வந்து பெரிய உலக ஆச்சாரியனா அனௌன்ஸ் பண்றதுக்கோசரம் ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா கண்டங்கள்லயும் அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சு ஒரே எஸ்டேட்ஸும் ஃபார்ம்ஸும் பணமும் குவியுது. அந்த காலத்துல 70-80 வருஷம் முன்னாடி கோடிக்கணக்கு சொத்து எல்லாம் குவிச்சுட்டு எதுக்கு வெயிட் பண்றாங்க? இந்த மாதிரி வந்து தனியா வந்து அவங்களுடைய ஆன்மாவை மாத்திரம் பிரிச்சு, அதாவது அவங்க ஆன்மான்னா அது என்னன்னே புரியல, புரியுதுங்க, அதை பிரிச்சு எடுத்து போய் வெளியில அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடவுளோட ஐக்கியப்படுத்துவாரோ அது என்னவோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்களா கற்பிச்சுக்கிட்டத அப்படி வந்து உலகமே திரண்டுடுச்சு. பொறுமா திரண்டு அந்த அவர் அறிவிக்க போற அந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த 29 வயசுல அந்த பையன் வந்து சொல்லுது, உண்மையை வந்து யாரும் கட்டம் போட்டு ஒதுக்கி வச்சுக்க முடியாது, கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுவே உணர்த்தும் ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு இவன் தாபம் கொண்டு அலையணும். உண்மைக்கு ஒரே வழிதான், உள்ள திரும்புறதுதான் வழி. உள்ள திரும்பி நம்மளுடைய பொய் நான்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச முறையில அவர் சொல்லிக்கிட்டு வந்தாரு. இதெல்லாம் அட்டன் பண்ணவர் தான் நம்ம ஜவஹர், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லா புத்தகங்கள்லயும் தத்துவம், ஏன்னா அவர் தத்துவ பேராசிரியராகவே முதல்ல வேலை பண்ணவர், புரியுதுங்களா. அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர், தத்துவத்தை பத்தியே பேசினவர், பிலாசபியை. அவருக்கு இன்னும் லட்டு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஆச்சாரியார் மாதிரி உலகத்துல அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு உபநிடதத்துல ஒரு வார்த்தை கொடுத்துருந்ததுன்னா அதை வச்சு ஒரு 2 மணி நேரம் சத்தம் எடுத்தாருனா கேக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், காதுக்கு இனிமையா இருக்கும். பல புத்தகங்களையும் தெவிட்ட அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், மயக்கமா போதையா. கடைசியில் அவன் யாரு, சொல்லிருக்கிற நீ யாரு, அது வந்து அவர் ஃபுல்லா கொடுக்கல, புரியுதுங்களா. அது பின்னாடி, அதாவது அதான் சொல்றேன்னுங்களேன், இங்க வந்து சொல்லி கொடுக்கற பொருள் இல்ல, உணர்த்தப்பட வேண்டிய பொருள். அவங்க அவங்கள அனுபவிக்க விடணும். பொய்களை வரைக்கும் தான் பொய்கள்னு காமிக்க முடியுமே தவிர ஒரு குருனால. ஒரு கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டே இப்ப ஒரு டீ கடையில கூட இருக்கு, பகவத்கீதைன்னு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, நடந்ததெல்லாம் நன்றாகவே நடந்தது,
நடக்கின்றது எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க போவது எல்லாம் நன்றாகவே நடக்கும். டீ கடையில போட்டிருப்பான், அது வந்து அவர் உணர் உள்ளுக்குள்ள உணர்ந்து இந்த பிரபஞ்சமே ஆல்ரெடி முடிக்கப்பட்ட பழைய பதிவு அப்படின்றது அப்படி சொல்றாரு. இந்த அளவுக்கு யாராவது அவன் புரிஞ்சுட்டு இருப்பானா? ஆனா இதை வச்சு இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான பேர்கள் வந்து மயக்கப்படுகிறார்கள், வார்த்தைகளாக மயக்கப்படுகிறார்கள், நேரடியாக சுட்டி காட்டப்படவில்லை. இந்த ஓஷோவே அவருடைய 20 வயதுல வந்து பகவான் வந்து விதேக முக்தியானார், அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனா போக முடியாம இருந்ததுக்கு அப்படி கண்ணீர் விட்டுருக்காரு. யாரு? ரமண மகரிஷி போய், நான் பார்க்கலையே, நான் பண்ண பெரிய பாதகமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவங்க எல்லாம் இவங்களெல்லாம் வந்து ஜவஹர் வந்து வந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு சாதகம் ஓடி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய பேருக்கு சதங்கமே எடுத்தவர், அப்பேற்பட்டவர் வந்து கம்ப்ளீட்டா இந்த சன்சங்கத்தை பார்த்த நாள்ல 1000 புத்தகங்களுக்கு மேல அத்தனையும் ஒரு ஜங்க் ஆக்சுவலா வெளியில இல்ல, குப்பை நம்ம தலையில சேர்த்துட்டோம். வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை இங்க எல்லாருக்கும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்ல. ஆன்மீகம்னா இன்னும் நிறையவே புரியுதா? ஆன்மீகம்னா அதுல வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு பெரிய பரப்பு, அது ஆன்மீக பரப்பு. அதுல அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது மூணு அவன் சொல்லுவான். எதுலயும் வந்து ஆக்சுவலா சொல்றவன் யாருப்பா? வாயா சொல்லு, அந்த ஒலியா சொல்லுது, நீ உடம்பா சொல்லுது, என்ன சொல்லுது, மனமா சொல்லுது, புத்தியா சொல்லுது, எது சொல்லுது, அதெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற மூல வஸ்து என்ன அப்படின்றத மொத்தம் ஒருத்தர் பார்த்ததில்லை. அதனால நீங்க வந்து இன்னைக்கு நடந்த அனுபவத்தையும் அப்படியே புறந்தள்ளிட்டு அடுத்த மூமெண்ட் வந்து மீனாட்சி இல்லாமல் ஆனா எல்லா காரியங்களும் செய்யப்படணும், தேடுதல் கூட நிறுத்தப்பட்டு வெறுமனை இருத்தல், பச்சை குழந்தை மாதிரி இருத்தல், வெறுமனை இருத்தல், அவ்வளவே தாமா. சரியா? ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா, ஒன்ஸ் உங்க இதுல வந்து விழுந்தாங்க, விழுந்தது விழுந்து வலையில மாட்டினவங்க தான் ஐயா, அவங்க போக முடியாது. இறைவனே அது பல வருடங்கள் முன்ன பின்ன ஆகுமே தவிர, உங்களை ஸ்பீச் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டின்னு வரணும் போல இருக்கியா, அவங்க எல்லாருமே மொத்தமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊரருகி உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, மாட்டினாங்க அவ்வளவுதான். அதோட அவங்களுக்கு கதி விமோஷனும் கட்டாயம் உண்டு, நாள் கணக்கு வருஷ கணக்கு ஆகுமே தவிர உண்டு, இந்த பிரிவில கண்டிப்பா உண்டு ஐயா. உங்களுடைய ஸ்பீச்ச கேக்குறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன் ஐயா, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற அந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் கடைபிடிச்சாவே போ தள்ளி போயிடுது ஐயா. அதுவே இப்ப நான் படுத்துருவையா சில நேரத்துல, தியானமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், கண்ணு மூடு வேணாம், உட்கார வேணாம், நீ பட்டுன்னு தூங்கு மனசு சொல்லு படுப்பேன் ஐயா. ஆனா கண்ணு மூடுமே தவிர என்ன அப்படியே அது ஏதோ ஒரு உணர்வு எழுந்து உட்கார வைக்கா ஐயா, நைட் அப்படியே தள்ளு என்ன என்னடா என்னால படுக்கவே முடியலையே, பேசாம உட்காந்தா தொலைகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் எனக்குள்ள ஒரு சலிப்பு தன்மை வரும், அப்படியே உக்காந்துருவேன். என்னன்னா வரட்ட போ, ஒரு மணி நேரம் உட்காரணும் அவ்வளவுதானே, ஒரு மணி நேரம் கூட இல்ல, என்னவோ உட்காரு அப்படின்னு உட்காந்துருவையா. ஆனா இது 2 மட்டும் உறுதியா பண்ண ஐயா, சத்தாங்க ஸ்பீச் கேட்டது கேட்டபடியே இருந்த ஒரு பக்கம் அது எனக்கு உதவிச்சு, செகண்ட் இந்த தியானம் காலையில அந்த நைட் ஐயா, 2 வேளை நீங்க அது அது ரொம்ப சூப்பர் ஐயா, ரொம்ப அதுதான் என் டாப் உண்மையிலே. கண்டிப்புமா, ஏன்னா முடிஞ்ச ஆன்மீகமா ஒவ்வொருத்தருடைய ஆழ்ரக்கத்துல பரம்பொருளாவே சகலமும் இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து எப்பவோ விழிச்ச பிறகுதான் வரப்போகுது, ஆனா பரம்பொருளே அங்க தாண்டவம் ஆடிட்டு இருக்க கோட்டை விடக்கூடாது. அதனாலதான் சூப்பர் ஐயா நீங்க சொல்ற முதல் அருமையான ஒரு விஷயம் வந்து எழுந்த ஒண்ணு. ஆமா இது சூப்பர் ஐயா. ஆமா இதுக்கு வந்து நீங்க குளிக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், மடியா இருக்கணும், கிளீனா இருக்கணும், எதுவுமே இல்ல, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. ஏன்னா அது பரம்பொருள் சந்நிதி. அருமையா இருந்துச்சுங்க ஐயா காலையில, சத்தியம் ஐயா நெகிழ்ந்துட்டு அப்படியே கண்ணை திறந்த உடனே ஐயோ
அவ்வளவுதான் அருமையான ஒரு இது இதுக்குதான் இதுக்குதானே விடை சொல்லி அதுவே சொல்ற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஓடி வந்துட்டு இருக்கு உங்க கிட்ட ஆனா எனக்கு காலையில டைம் இல்ல உங்க நம்பரும் கிடைக்கல எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் ஐயா.